குரங்கணி வனப்பகுதியில் காட்டுத்தீ அபாயம் குறித்து யாரும் எச்சரிக்கவில்லை என காட்டுத்தீயில் தப்பி பிழைத்தவரான பிரபு கூறியிருக்கிறார். முறையாக அனுமதி பெற்றே மலையேற்றம் செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குரங்கணி மலைப்பகுதியில் மலையேற்றம் செய்த குழுவினரில் விஜயலட்சுமியும் ஒருவர். சென்னை மற்றும் ஈரோடு பகுதிகளில் இருந்து வந்த இரு குழுக்களும் ட்ரெக்கிங் முடித்து மலை இறங்கும் வரை காட்டுத்தீக்கான எந்த தகவலும் இல்லை என்கிறார் விஜயலட்சுமி. தப்பி பிழைத்த பதற்றம் மிக்க தருணங்களை படபடப்புடன் விவரிக்கிறார் இவர். கொஞ்ச நேரத்திலே ஃபயர் வந்து கொஞ்ச நேரத்திலே மேலே போயிடுச்சு. அந்த எல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே அது டக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்ததோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுச்சு, அணைஞ்சிடுச்சு. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் லைக் வி வேர் ஆல் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம், எங்களால் எதுவுமே பண்ண முடியல. எல்லா இடத்துலேருந்தும் ஃபயர் வந்துச்சு. கொஞ்சம் பேர் மட்டும் அந்த லோக்கல் கைடு ஒருத்தங்க வந்திருந்தாங்க இல்லையா, இன்னொரு குரூப், எங்கள் குரூப்லேருந்து ஒரு மூணு பேரும் அவங்க குரூப்லேருந்து ஒரு அஞ்சு பேரும் சேர்ந்து அவங்க வேற ஒரு அவங்களும் ரோல் பண்ணி தான் போனாங்க. அவங்க மட்டும்தான் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். எல்லாருமே ஒன்றா இருந்தால் எங்களால் மூவ் பண்ண முடியல. அது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், எங்கேயுமே எங்களால் இது பண்ண முடியல. ஒரே ஒரு அந்த வேலி அந்த இடத்துல மட்டும் நாங்கள் குதிச்சதுனால. இவரை போலவே காட்டுத்தீயில் சிக்கி தப்பியவர்களில் ஒருவரான ஈரோட்டை சென்ற பிரபு காவல்துறையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். குரங்கணி பகுதியில் காட்டுத்தீ அபாயம் இருப்பதாக யாரும் எச்சரிக்கவில்லை என்று அவர் கூறுகிறார். ஆக்சுவலாக நாங்கள் போன டேயில் வந்து ரொம்ப வார்மாக இருந்தது மார்னிங்லேருந்து, பட் ஃபயர் பற்றி யாருமே எங்களுக்கு இன்டிமேட் பண்ணலை. ஈவன் எங்கள் நாங்கள் சாப்பிட்ட இடத்துல இல்லை அந்த செக் போஸ்ட்டில் இல்லை அந்த டிக்கெட் கொடுத்தவர் யாருமே வந்து சேஃபாக போங்க இல்லை அங்கே ஃபயர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யாருமே இன்டிமேட் பண்ணலை. ஒரு அரௌண்ட் ஒரு 11:30-12 தான் நாங்கள் அந்த கொழுக்குமலை ஃபேக்ட்ரியிலேருந்து கிளம்பி வந்தோம். ஸோ நாங்கள் அந்த லோன் ட்ரீ லொக்கேஷன் ரீச் ஆகும்போது அரௌண்ட் ஒரு 1:32 இருக்கும். எங்களுக்கு முன்னாடியே அந்த சென்னை பீப்புள் வந்து அங்கே ரீச் ஆகி லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் மேலேருந்து வரும்போதே எங்களுக்கு அந்த கீழேருந்து அந்த புகை வர்றது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பட் ஃபயர் வந்து எந்த லொக்கேஷன் அதில் தெரியல, புகை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் எங்கள் கூட வந்த ரஞ்சித் அவர் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம கீழே போயிட்டு எல்லாருமே நம்ம அங்கே ஃபயரை அந்த லொக்கேஷன் அந்த ஃபயரோட இதை கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. கீழே போயிட்டுக்கு அப்புறம் தான் அந்த ரஞ்சித் அவர் அந்த ஃபயர் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரே பதட்டம் ஆகிட்டார். ஆக்சுவலாக அந்த ஃபயர் வந்து ரொம்ப வேகமாக நம்ம வாக் பண்ணுற இதை நாங்கள் வாக் பண்ணுற பார்த்து தான் அந்த ஃபயர் இருந்துச்சு. ஸோ அதனால் அர்ஜென்ட்டாக கிளம்பணும்னு நாங்கள் ஆக்சுவலாக அவங்க டீமையும் சேர்த்து நாங்கள் அலர்ட் பண்ணி எல்லாருமே வேறு டிஸ் சைடில் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அனுமதியின்றி மலையேற்றம் செய்ததாக கூறப்படுவதை பிரபு மறுத்துள்ளார். அனுமதி சீட்டு பெற்ற பின்னரே தங்கள் குழுவினர் மலையேற்றத்தில் ஈடுபட்டதாக அவர் கூறியுள்ளார். முதல் செக் போஸ்ட்டில் எனக்கு அவங்க அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்ககிட்ட தான் அமௌண்ட்டு கொடுத்து அதாவது இன்டிமேஷன் பண்ணி அமௌண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த குரங்கணியில் ஒரு ஸ்டாஃப் வந்து அவராக இன்டிமேட் பண்ணார். எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது ரஞ்சித் தான் அறிமுகப்படுத்தி வச்சார் அந்த கூட அந்த கைடு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அமௌண்ட் நாங்கள் கீழே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு போது கிட்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து டிக்கெட் இல்லைன்னு சொன்னாங்க, பெரியவங்களுக்கு மட்டும் டிக்கெட்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து பணம் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 12 பேருக்கும் டிக்கெட் வாங்கினோம். அதில் 8 டிக்கெட் மட்டும் எங்கிட்ட இருக்குது அஸ் ஆஃப் நோ. அதை நான் ஃபாரஸ்ட்டு அங்கே சாரி தேனியில் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டேன் வாக்குமூலம் கொடுக்கும்போது ஒரிஜினலே கொடுத்துட்டேன். மீதி நாள் இன்னொரு பேக்கில் அது ஃபயரில் போயிடுச்சு. இதற்கிடையே குரங்கணி காட்டுத்தீயில் உயிர் பலிகள் நிகழ்ந்த சம்பவத்தை தொடர்ந்து வனவர் ஜெய்சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவலை மாவட்ட வன அதிகாரி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.